ஓம் தத்புருஷாஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி பண்டிகை அன்னைக்கு நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய சிறப்புகள் இருக்குது இருந்தாலும் அதே தீபாவளி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் அன்றாட வேலைகளில் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களை முக்கியமாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டு இருக்குது இருந்தாலும் வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய வரங்களை அருளக்கூடிய அதாவது லட்சுமி கடாச்சத்தை அருளக்கூடிய இந்த தீபாவளி திருநாளில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்களை போகக்கூடிய வல்லமையோடு வருகின்ற வரங்களை தருகின்ற அதுவும் தீபாவளி அன்னைக்கு இந்தந்த விஷயங்களை செஞ்சே ஆகணுங்கிற ஒரு விதி இருக்குமில்லையா அந்த மாதிரி விதி மனுஷனாக பிறந்தாங்கன்னா தலை விதி அப்படிங்கிறத விட பண்டிகை கைகளுக்கு வரக்கூடிய தனிப்பட்ட விதி ஒன்று இருக்குது அந்த தனிப்பட்ட விதியை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச இருக்கிறோம் பொதுவாகவே தீபாவளி சிறியவங்கிலிருந்து பெரியவங்க வரைக்கும் பொறுப்பு இருக்குதோ இல்லையோ சிரிப்பு இருக்கு அப்படிங்கிறது நகைச்சுவையான என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதாவது ஒருத்தர் பொறுப்பாக இருக்காரோ இல்லையோ ஆனால் அவர் சிரிப்பா இருக்கக்கூடிய நாள் தீபாவளியா இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் புத்தாடை ஏதாவது ஒரு வகையில் இனிப்பு அவருடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கலையான தோற்றம் இந்த தீபாவளி என்னைக்கு எல்லோருக்குமே

மிக மிக சிறப்புகளை தரக்கூடிய நல் வரங்களை தருளக்கூடிய வற்றாத செல்வத்தை தரக்கூடிய லட்சுமி யோகத்தை தரக்கூடிய வருடம் முழுவதும் நீங்கள் வேண்டிய வேண்டுதலுக்குண்டான வரங்களை தரக்கூடிய அருமையான நாளாகத்தான் இந்த தீபாவளி திருநாள் இருந்துட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை தீபங்கள் ஏற்றி வெளிப்படுத்துகிற அல்லது பாவங்களை தீபங்கள் ஏற்றி வெளி அதாவது அப்புறப்படுத்துகிற அல்லது அதே பாவங்களை தீபங்கள் ஏற்றி நிவர்த்தி பண்ணுகிற அற்புதமான நாள் இந்த தீபாவளி திருநாள் இந்த தீபாவளி திருநாளுக்கு எத்தனையோ விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பொதுவாகவே அதிகாலையில் எழுந்து குளிக்கணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதிகாலை அப்படின்னா என்ன பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து காலை நேரத்தில் அதாவது நாம் வந்து குளித்து சுத்தமானதுக்கப்புறம் சாமி படத்துக்கு விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணணுங்கிறது அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விதி ஆனால் தீபாவளி என்று பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலை நான்கு மணியிலேருந்து ஆறு மணிக்கு முன்னாடியே அதாவது பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து உங்களுடைய காலை கடன்களை முடித்ததுக்கப்புறம் உச்சந்தலைக்கு என்ன வச்சு குளிக்கணுங்கிற விஷயத்த சொல்லி வச்சுருக்குது எதனால் அதிகாலையில் குளிக்கணும் அப்படின்னா மற்ற நாட்களில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்கிறீங்க அல்லது ஆறு மணிக்கு குளிக்கிறீங்க அல்லது ஏழு மணிக்கு குளிக்கிறீங்க அல்லது இரவு வேலை செஞ்சுட்டு காலையில் பத்து மணிக்கு குளிக்கிறீங்க அப்படிங்கிறதுல கணக்கில்லை ஆனால் தீபாவளி என்று வந்து கண்டிப்பாக நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்கணும் தான் ஆகணும் மற்ற நாள்களில் நேரம் தாமதமாகி தாமதமான நேரத்தில் குளித்தால் கூட உங்களுக்கு பாவங்கள் வராது தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில் குளிக்காமல் ஆக இந்த அதிகாலை நேரத்தில் ஊர் உலகம் பூரா யார் யார் குளிக்கிறாங்களோ அவங்க குளித்து முடித்ததுக்கப்புறம் அவங்க தோஷம் வெளியில் இருக்குது இல்லையா அவங்க பாவம் வெளியில் இல்லையா அவங்க தோஷங்களும் பாவங்களும் உங்களை பீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் நீங்கள் முன்னாடியே மற்றவர்களுக்கு முன்னாடியே குளிச்சுக்குங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போது இந்த பிரம்ம முகூர்த்தம் வருவதற்கு முன்னாடியே எழுந்து பிரம்ம முகூர்த்தம் முடிவதுக்குள்ளே குளிச்சு பேசுனீங்க அப்படின்னா எந்த ஒரு தோஷமும் அடுத்தவங்க பாவம் உங்களை பாதிக்காது அடுத்தவங்களுடைய தோஷம் உங்களை வந்து பீடிக்காதுங்கிற விஷயத்தை தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குது அதனால தான் தீபாவளி என்று அதிகாலையில் எழுந்து இந்த காலை கடன்களை முடித்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து வழிபாடு வச்சுக்க அப்படின்ட்டு அப்போது இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி எழுந்து இந்த உச்சந்தலைக்கு என்ன வைக்கிறோம்னு சொல்லிக்கிறோம் இல்லையா இந்த உச்சந்தலைக்கு என்ன அப்படிங்கிறது மற்ற நாளில் அந்த நல்லெண்ணெய் என்று சொல்லக்கூடிய ஆயில் வந்து பொதுவாக எண்ணெயாக தான் இருக்கும் தீபாவளி என்று மிக மிக சிறப்புகள் இருக்கிறதுனால லட்சுமி கடாட்சம் அந்த எண்ணெயில் இருந்துகிட்டு இருக்கும் தீபாவளி எண்ணெய்க்கு தலைக்கு தேய்ப்பதற்கு எந்த எண்ணெயை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் அந்த நல்லெண்ணெய் கூட வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திர சம்பிரதாயப்படி மிகப்பெரிய ஒரு செல்வங்களையும் மிகப்பெரிய ஒரு நன்மைகளையும் அளப்பரிய மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த வரங்களையும் வற்றாத செல்வங்களையும் அருளக்கூடிய நாள் இந்த தீபாவளி திருநாள் அப்போ அந்த திருநாளில் வந்து வெறுமனே உச்சிக்கு நல்லெண்ணெய் வைக்கிறீங்க அப்படிங்கிறத விட அந்த

நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த கரண்டிக்குள்ளே அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து இந்த பூண்டும் இந்த குருமிளகும் வச்சு அந்த எண்ணெயை வந்து நல்லா காய்ச்சணும் காய்ச்சினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சீங்க அப்படின்னா வெதுவெதுன்னு வந்துடும் நல்ல சூடு இல்லாமல் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இல்லாமல் ஒரு வெதுவெதுன்னு கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கண்ணம் பொறுக்கக்கூடிய அளவுக்கு உச்சி தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த சூடு கம்மியாக வச்சு வெதுவெலாம் வச்சிட்டீங்க அப்படின்னா ஆற வச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நீங்கள் உச்சந்தலையிலே தேய்ச்சிக்கணும் உச்சந்தழையில் எண்ணெய் வைக்கும் பொழுது நீங்கள் பிறந்த உடனே பிறந்த குழந்தைக்கு உச்சியில் எண்ணெய் வைக்கிறதுக்கு உண்டான சாஸ்திரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட லட்சக்கணக்கான அளவு மிகப்பெரிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருந்தது இந்த தீபாவளி திருநாள் அதனால் தீபாவளி திருநாள் என்று இந்த மாதிரி நல்லெண்ண உச்சியில் வச்சு நீங்க வந்து குளிர்ச்சி பண்ணிக்கணும் இந்த நல்லெண்ணெய் உச்சியில் வைக்கிறது முடிஞ்சால் உங்களுக்கு நீங்களே வைக்கிறத விட உங்களுடைய தாயார் தந்தையார் அதாவது பெத்தவங்க தாத்தா பாட்டியாக உள்ளவங்க சித்தப்பா பெரியப்பாவை உள்ளவங்க உங்களோட வயசில் பெரியவங்க இப்போ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிராமங்களில் ஆள் போட்டிருப்பாங்க இப்போ கிராமப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குழியிற்காக அதாவது எண்ணெய் குழிகளுக்குன்னே தனியாக ஒரு ஆளை வந்து நியமனம் வச்சு பண்ணியிருப்பாங்க நியமனம் செஞ்சுருப்பாங்க அந்த ஆட்கள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வயசுக்கு மூத்தவராக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு அந்த ஆள் மூலமாக எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் காலையில் ஆறு மணிக்குள்ளே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அது குத்துவிளக்கறக்கலாம் அகல் விளக்கலாம் காமாட்சி விளக்க இருக்கலாம் அந்த கிழக்கு சாமி கும்பிட்டு அதற்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலோ அல்லது லட்சுமி கோயிலோ அல்லது முருகர் கோயிலோ ஏதாவது ஒரு தெய்வஸ்தலத்தில் வந்து ஒரு சிறு விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் இந்த அதாவது பட்டாசு வெடிக்கிறது இனிப்பு வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது நீங்கள் இனிப்பு சாப்பிட்றது இனிப்பு சாப்பிட்றோம் இனிப்பை பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறத விட இனிப்பான விஷயங்களை பேசுகிறது இனிப்பான வகையில் உங்கள் நடவடிக்கைகளை அமைச்சுக்கிறது இதுவெல்லாம் சிறப்பாகிருக்கும் ஆக தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில் ஏன் குளிக்கணும் அப்படின்னா அடுத்தவங்க தோஷம் உங்களை பாதிக்காமல் பீடி கேமல் இருக்கிறதுக்காக தான் அதிக காலையில் குளிக்க சொல்லியிருக்குது அதுவும் எண்ணெய் குளிக்கல வைக்க சொல்லியிருக்குது அந்த எண்ணெய் குழியில் கூட நல்லெண்ணெய் குழியில் இருந்துட்டு இருக்க சொல்லியிருக்குது அந்த நல்லெண்ணெய் குழியில் கூட நீங்கள் அடுப்பில் காய்ச்சி ஒரு வெள்ளை ஒரு குருமிளகு போட்டு அந்த காய்ச்சல் எண்ணெயை வந்து பதமாக ஆற வச்சதுக்கப்புறம் சூடு போகிற அளவுக்கு எடுத்து உச்சதலில் தேய்ச்சு ஆறு மணிக்குள்ளாக சூரியன் உதயமாகிறதுக்குள்ளே குளிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்க கோயிலுக்கு போறது பிரார்த்தனை வச்சிக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டுருக்கும் அதே மாதிரி இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பொதுவாகவே தீபாவளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து இனிப்பு இப்போ நிறைய பகிர்ந்துக்கிறோம் இந்த வருஷம் தீபாவளியை நீங்கள் கவனிக்க வேண்டியது இனிப்பை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது லட்டாக இருக்கலாம் ஜிலேபியாக இருக்கலாம் பூந்தியா இருக்கலாம் இனிப்பு சம்பந்தப்பட்ட பாது சாப்பாந்துட்டு இருக்கலாம் முந்திரி கேட்கிட்டு இருக்கலாம் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த இனிப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக தானம் பண்ணலாம் கிட்ட பகிர்ந்துக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உதாரணமாக சீடை இருக்கு இல்லையா இந்த சீடையெல்லாம் வாங்கி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு சொந்த பந்தங்களில் உள்ளவர்களுக்கு குறிப்பாக காதல் சம்மந்தப்பட்ட இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உள்ளவங்க இவங்கள்லாம் வந்து இந்த சீடை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இனிப்பாக தீபாவளி நாளில் வந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுவது நல்லதாக இருந்துகிட்டு ஏன் எதற்கு எப்படிங்கிறது அடுத்த வருஷம் தீபாவளி வர்றதுக்குள்ளே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால் இந்த தீபாவளி திருநாளை எல்லோருமே திட்டிப்பாக அதே சமயத்தில் சந்தோஷமாக அதே சமயத்தில் இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடக்கூடிய நீங்கள் எவ்வளவுதான் உயரத்தில் இருந்தாலும் அதற்கு மேலான சிகரத்தை நீங்கள் தொடணும் அப்படிங்கிற விஷயத்தை நானும் தீபாவளி பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியும் பிரம்ம முகூர்த்தம் முழுவதும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை அட்வான்ஸ் தீபாவளி நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்